கோட்டாபய ரணிலுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. எங்கிருக்கிறார் கோட்டாபய? விமானப்படையும் மறுத்தது. கோட்டாபயவுக்கான விசாவை மறுத்தது அமெரிக்கா. நாளை மீண்டும் போராட்டம் வெடிக்கும், மகா நாயக தீரர்கள் எச்சரிக்கை. அரச அதிபர் மாளிகை அலரி மாளிகையை கைப்பற்றியுள்ள போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கை. அரச அதிபர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தமது பதவிகளை ராஜினாமா செய்யுமாறு கோட்டா கோகம ஆர்ப்பாட்டக்காரர்கள் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு முன்னதாக அரசு அதிபரும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் உள்ள நடிகை சமநலி பொன்சேகா தனது முகநூல் பக்கத்தில் அரசு அதிபர் மற்றும் பிரதமரை பதவி விலகுமாறு வலியுறுத்தி நாளை அரசு அதிபர் செயலகத்தில் பொதுமக்களை ஒன்று கூடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ச விமானப்படை தளபதியின் வீட்டில் இருப்பதாக வெளியான தகவலை இலங்கை விமானப்படை மறுத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி உக்கிரமடைந்த போராட்டத்தை தொடர்ந்து அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ச விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரனவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வந்தன. அரச தலைவர் விமானப்படை தளபதியின் வீட்டில் இருப்பதாக முன்னாள் காவல்துறை அதிகாரி அஜித் தர்மபால வெளியிட்ட காணொலியை இவ்வாறு பகிரப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த செய்திகளில் உண்மை இல்லை எனவும் விமானப்படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு அமெரிக்காவிற்கான விருந்தினர் விசாவை வழங்க அமெரிக்க தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக SBS சிங்கள செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதியொருவரின் கருத்தை கோடிட்டு குறித்த செய்தியை தமிழ் கார்டியன் வெளியிட்டுள்ளது. வார இறுதியில் அமெரிக்கா செல்வதற்கான விருந்தினர் விசாவை கோட்டாபய ராஜபக்ச கோரியதாக தெரிவிக்கப்பட்டமையை அடுத்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதி ஒருவருடன் தொடர்பு மேற்கொள்ளப்பட்டது. ஆட்சியாளர்கள் உடனடியாக வெளியேறாவிட்டால் 9ஆம் தேதி புயல் வந்தது, 13ஆம் தேதி சுனாமி வரப்போகிறது என்பதை தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள் என அஸ்கிரிய மகாநாயக தேரர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவரும் மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புறக்கோட்டையில் நடத்தப்பட்டு வரும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்த போதே அஸ்கிரிய மகாநாயக தேரர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத தலைவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட உலப்பனை சுமங்கல தேரர், மக்களை நிராகரித்த தலைவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், இப்போது நிலைமை முற்றாக மாறி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் நாளைய தினம் கோட்டாபய பதவி விலகிய பின்னர் தற்போது மக்கள் வசமுள்ள அரச அதிபர் மாளிகை, அலரி மாளிகை மற்றும் அரச அதிபர் செயலகம் போன்ற தேசிய வளங்களை விடுவிக்க வேண்டும் என ஓமல் பே சோபித தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் அரச அதிபர் நியமனம் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படாவிடில் சிவில் செயற்பாட்டாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் அதனை முன்மொழிய தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். கோட்டாபய ரணிலுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. எங்கிருக்கிறார் கோட்டாபய? விமானப்படையும் மறுத்தது. கோட்டாபயவுக்கான விசாவை மறுத்தது அமெரிக்கா. நாளை மீண்டும் போராட்டம் வெடிக்கும், மகா நாயக தீரர்கள் எச்சரிக்கை. அரச அதிபர் மாளிகை அலரி மாளிகையை கைப்பற்றியுள்ள போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கை.